வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு பதிவு வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது யாரிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம் இதுதான் வந்து ஹெட்டிங்கு யாரிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம் அது ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ்னால் வழக்கம் போல் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மூன்று விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன் எட்வர்ட் பட் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னா அதுலேருந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து மாறக்கூடாது ஏன்னா அதுக்காக தான் நான் தினந்தோறும் இந்த வீடியோவில் சொல்லும்போதும் சரி இந்த கிளாஸஸில் வந்து சொல்லும்போதும் சரி இந்த மூன்று விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் உண்மையாலுமே ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆட்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து சொல்லலாம் அதாவது மன நிலைகளுக்கான மன நிலைகளுக்கான மருத்துவமே தவிர நோய்களுக்கானது அல்ல அதில் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் அதாவது மன நிலைகளுக்கான மருத்துவம் நோய் நிலைகளுக்கானது அல்ல அப்படின்னு இப்படி நோய் நிலைகளினால் ஏற்படக்கூடிய மனநிலைகளுக்கு மருத்துவம் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நம்ம சொன்னோம்னா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பயம் ஒருத்தருக்கு இருக்குது பயம் பதட்டம் டென்ஷன் பட உடனே எப்பவுமே இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து யூரினல் ப்ராப்ளம் வந்து வரும் நிறைய பேர் நான் எக்ஸாம்பிளே சொல்லுவேன் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் ஒருத்தருக்கு வந்து பயமாக இருந்ததுன்னா ஒரு ஒரு விஷயமே சொல்லுவாங்க ஒரு பார் பயத்தில் வந்து ஒன்றுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நிறைய பேர் பார்த்துருக்கோம் நிறைய பேருக்கு வந்து பயத்தில் வந்து யூரினல் ப்ராப்ளமே நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான் அப்போ பயந்தோம்னா யூரினல் ப்ராப்ளம் வருது இல்லைங்களா அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா எட்வார்ட் பட்ஜி சொன்ன மாதிரி மனநிலைகளுக்கான மருத்துவமே தவிர நோய்களுக்கானது அல்ல இதில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஒன்று இன்னொரு விஷயத்த அவர் என்ன சொல்கிறார் பார்த்திங்கன்னா ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை இதையும் அவர் சொல்கிறார் ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து மனிதர்கள் பிரிச்சுன்னா ஏழு வகை மனிதர்கள் தான் வராங்க அதே மாதிரி எத்தனை வகையான ஒரு மனநிலை இருந்தாலும் இந்த முப்பத்தெட்டு மனநிலைக்குள்ளே தான் வந்து வருது நீங்கள் எந்த நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஜோதிடம் எடுத்துங்களா ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க ரிஷிவராசி மேசராசி மிதுனம் துலாம் கடகம் கன்னி சிம்மம் விருச்சகம் தனுசு மிதுனம் எதை நீங்கள் சொன்னாலும் எத்தனை மனநிலை நீங்கள் சொன்னாலும் இந்த முப்பத்தெட்டுக்குள்ளே தான் வரும் அதை நம்ம ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரம் வரும் பன்னெண்டு ராசி வரும் நூற்றி எட்டு பாதம் வரும் நீங்கள் என்ன இது எது எப்படி போய் நீங்கள் பார்த்தாலும் எந்த ராசி யார் எந்த அடிப்படையில் இருந்தாலும் இந்த முப்பத்தெட்டு வகை மனநிலையில் தான் இருக்க முடியும் ஏன்னா எதுக்கு நான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இந்த ராசியை பற்றி நான் சொல்கிறேன் நான் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த ராசிக்கான மலர் மொத்த கிடையாது ஏன் கிடையாதுன்னா எல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் தான் வேலை செய்யும் அதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதெல்லாம் சும்மா ஏன் சும்மா நான் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா டேரக்டாக இப்போ காலையில் ஒருத்தர் எந்திரிக்கிறீங்க ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறதா வச்சுக்கோமே ஆறு மணிக்கு ஒருத்தர் எழுந்திரிக்கிறாரு வெறும் ஆறு மணிக்கு ஆறுலேருந்து ஆறரைக்குள்ளேயுமே நம்ம கணக்கு போட்டுப்போம் ஆறுலேருந்து ஆறரைக்குள்ளேயே நம்ம கணக்கு போட்டோம்னா கூட எந்திரிச்ச உடனே அவருக்கு என்ன வரும் ஒருத்தவங்களுக்கு டீ சாப்பிட்லாமா இல்லாமல் காலி காஃபி சாப்பிட்லாமா கரலாந்தஸ் மெத்தடு அவருக்கு மைண்டு இன்னொருத்தர் வந்து மொபைல் தேடுவார் அவர் எங்கே இருக்குது மொபைல்னு அவர் தேடுவார் அடுத்தது ஒருத்தர் என்ன பண்ணுவார் சீக்கிரம் வேலைக்கு கேச்சு போகணுன்னு ஒருத்தர் இனி டிஃபன் வந்து வீட்டில் சாப்பிட்லாமா இல்லை ரோடு கடையில் சாப்பிட்லாமா டிஃபன் ஸ்டாலில் சாப்பிட்லாமான்னுவார் இது எது நான் சொல்கிறேன் வெறும் அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஒருத்தர் வந்து ஜிம்முக்கு போகலாமா வேணாவா நீ லீவ் ஊட்டிடலாமா அப்படின்னு பார்ப்பாரு சரி நீ மொத்தமாகவே எல்லாருமே சாப்பாடு செய்ய வேண்டாம் வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிடணும் இது எது நான் சொன்னேன்னா வெறும் காலையில் நம்ம ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி வெறும் ஆறரை மணிக்குள்ளாவே எத்தனை மனநிலை மாறும்பொழுது ராசிக்கான மனநிலை எப்படி இருக்க முடியும் இல்லைங்களா ஒரே வீட்டில் எடுத்துக்கோங்களேன் வெறும் ட்வின்ஸ் எடுத்துக்கங்க ட்வின்ஸ் வேறு யாருமே வேணாம் எந்த ராசி நட்சத்திரம் ஒன்றாந்தேதி தேதி பிறந்தவர்கள் ஏழாம் தேதி பிறந்தவர்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க ஒரு அக்கா தங்கச்சி வந்து பிறந்திருக்காங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்குமே கடைசி காலகட்டங்கள் வரைக்கும் க பிறப்பு இறப்பு வரைக்கும் கடைசி காலகட்டங்கள் வரைக்கும் அவர்களுக்கு வந்து ஒரே எண்ணம் இருக்குமா இருக்காதா இதுதான் கொஷின் இருக்கவே இருக்காது வாய்ப்பே கிடையாது ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸும் இருக்கிறாங்க ரெண்டு ஒருத்தர் இப்படி இருப்பார் ஒருத்தர் அப்படி இருப்பார் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய ஒரே டின்ஸு ரெண்டு பேர் இட்டை பிரிவுகளுக்கே ஒரே சார்ந்த எண்ணங்கள் இல்லைன்னும்போது எப்படி மேசராசினா உலகத்தில் இருக்கும் எல்லா ராசியும் ஒரே எண்ணம் எப்படி இருக்க முடியும் அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எட்வர்ட் பச் வந்து சிம்பிளாக சொல்லிட்டார் காம்பினேஷன்ற ஒரு விஷயமே கிடையாது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலான்ற ஒரு விஷயமே கிடையாதுன்ட்டார் ஒரே காம்பினேஷன் ரெஸ்கியூ ரெமெடி வேறு வேறு எதுவுமே இல்லைங்களே இல்லைனா அவர் வந்து ஒரு காம்பினேஷன் சொல்லி ஏன் அவர் வந்து ஒரு புக்கு போடலை ஒரு பதிவு போடலை நம்ம யோசித்து பார்த்துடணும்ல அதை பற்றி என்றைக்கும் நம்ம வந்து யோசிக்கிறது கிடையாது நம்ம ஒரே காம்பினேஷன் ஐந்து மருந்தின் கலவை ரெஸ்கியூ ரெமெடி அந்த ரெஸ்கியூ ரெமெடி கூட பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பீரியட் தான் சிலவங்க சொல்லுவாங்க ரெஸ்கியூ ரெமடியாக மூணு மாதம் சாப்பிட்ணும் இருக்கேன் சார் ஆறு மாதம் சாப்பிட்ணுன்னு இருக்கேன் அதில் ஐந்து வகையான மனநிலைகளை பொறுத்து தான் அதில் அமைது அப்போது நீங்கள் அவர் ஆறு மாதமாக சாப்பிட்றீங்கன்னா ஆறு மாதமாகவே ஐந்து வகை மனநிலை இருக்கும் கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து யோசித்து பார்க்கணும் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு எமர்ஜென்சி பீரியடில் மட்டும்தான் ரெஸ்கியூ ரெமிடி வந்து நம்ம எடுத்துக்கணுமே தவிர தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா பயனற்றது நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே நேரத்தில் சரி ஓகே நம்ம வழக்கம் போல் ஒரு ரெவ்யூ போயிட்டு யாரிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் சரிங்களா இது வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் இந்த சாப நிவர்த்தி பாவ நிவர்த்தின்னு சொல்லி மூணு கண்டென்ட் இருக்குது அதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யான்றதை நான் விளக்கத்தோடு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவில் ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸில் ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை சரியா இதில் பயம் உறுதி அற்ற மனநிலை கனவு உலகத்தில் இருப்பவர்கள் தனிமையில் இருப்பவர்கள் புறச்சூழல்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நிராசை விரக்தியில் இருப்பவர்கள் அடுத்தவர் நலனில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள் இதில் பயத்தில் ஐந்து வகை மனிதர்கள் உறுதி அற்ற மனநிலையில் ஆறு வகை மனநிலைகள் கனவு உலகத்தில் இருப்பவர்கள் ஏழு வகை மனநிலைகள் தனிமையில் இருப்பவர்கள் மூன்று வகை புறச்சூழல்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நான்கு வகை நிராசை விரக்தி இதில் இருப்பவர்கள் எட்டு வகை அடுத்தவர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள் மொத்தம் ஐந்து வகை இதெல்லாம் கூட்டினீங்கன்னா பயம் உறுதியற்ற கனவு உலகம் தனிமை புறச்சூழல் நிராசை அடுத்தவர் நலனில் அக்கறை ஏழு வகை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயம் ஐந்து உறுதியற்றன்றது ஆறு வகை கனவு உலகத்தில் இருப்பது வந்து ஏழு வகை புறச்சூழல் பாதிப்பு நான்கு வகை நிராசை எட்டு வகை அடுத்தவர் நலனில் இருப்பது வந்து ஐந்து வகை இதெல்லாம் முப்பத்தெட்டு வகை மனநிலை வரும் சரிங்களா எப்பவுமே இந்த ரெவ்யூன்றதை ஒரு மனப்பாடமாக நீங்கள் வச்சுக்கிங்க சரி ஓகே இப்போ அடுத்தது யாரிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம் யாரிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது இது வந்து மலர் மருத்துவம் ரீதியாக நான் வந்து சொல்கிறேன் ஆனால் இருந்தாலும் இதுதான் வந்து உண்மை இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது நான் எழுதின புக்கு அதனால் படித்தவங்களுக்கு சரியும் சரி ஓகே மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மலர்கள் இருக்கு முப்பத்தி ஒன்பது வந்து விட்டுடுவோம் ரெஸ்கு ரெமெடி அது வேண்டாம் இப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து அக்ரிமணி ஆஸ்பன் பீச் சென்டாரி செராட்டோ செறிபிடம் செஸ்னட் பட் சிக்கரி கிளமாட்டி ஸ்கிராப் ஆப்பிள் எல் அப் டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வால்நட் வாட்டர் வாய்ல்நட் ஒயிட் செஸ்நட் வைல்ட் ரோட் வைல்ட் ரோஸ் வில்லோ இருக்கே ஒரு முப்பத்தெட்டு மலர் மருந்துகள் இருக்குது இதில் பாடம் படித்தவங்களுக்கும் தெரியும் டெய்லி நீங்கள் யூடியூப் வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் இதில் எந்த கேரக்டர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் நீங்களே யோசிங்க சரியா ஏன்னா சிக்கரை அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறாங்கன்னா சிக்கரன்றவன் வந்து சுயநலவாதி அவன் வந்து போய் சொல்லுவான் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு மற்றவங்களை என்ன வேணாலும் செஞ்சுட்டு அவன் மேலே ஏறி போயிட்டே இருப்பான் பக்கா சுயநிலம் என்ன வேணாலும் போய் சொல்வான் என்ன வேணாலும் பண்ணுவான் நான் தன்னை நல்லவன்ட்டு நிரூபிக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்வான் சிக்கரை ஸோ அந்த கேரக்டர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினா இருக்கிறதும் போயிடும் இதுதான் உண்மை என்னது இருக்கிறதும் போயிடும் அவன் நெகட்டிவ் அவ உங்களுக்கு வரும் உங்கள் பாசிட்டிவ் அவனுக்கு போயிடும் சரி ஓகே வேறு இந்த ஆஸ்பன் காரங்க மிம்லஸ் காரங்க ஆசீர்வாதம் வாங்கலாமா அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கிறான் இல்லைங்களா அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு என்ன மாதிரியான எனர்ஜி வரும் நீங்களே வந்து முடிவு எடுத்துக்கங்க இல்லை இந்த வெர்வைன் வாட்ரு வைலேட் இவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாங்களா இந்த சுப்பிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மளோட பெரியாள் எவனுமே இல்லை நம்ம தான் பிஸ்தா நம்ம தான் தயவு செய்து ஆசீர்வாதம் வாங்கவே கூடாது சரியா அதே மாதிரி ஜென்ஷன் கேரக்டரு வாங்கலாமா அவன் ஏற்கனவே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசில் போட்டு குழப்பின்னு இருப்பான் போவாதி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து இதுவாகிடாரு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம் அளவுக்கு எனர்ஜி இருக்கும் நீங்களே யோசிச்சுங்க சரி ஹாலி ஹாலிக்கிட்ட வாங்கலாமா சந்தேக புத்திகாரன் அவன் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாமா வாங்கவே கூடாது அப்போது யாருக்கிட்ட நம்ம வந்து வாங்கலாம் சரியா ஏன்னா ஆசீர்வாதம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் அதை வந்து ரொம்ப ஏன்னா அவங்களுடைய ஃபுல் எனர்ஜி தீட்சை கிட்டத்தட்ட தீட்சை மாதிரி தான் அது தன்னுடைய மனசால் இங்கேருந்து ஹார்ட்ஃபுல்லாக தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் செஸ் நட்டுன்ற ஒரு கேரக்டர் இருக்கிறவன் தான் ஏன்னா அவன் என்ன பண்ணுவான் எதை பண்ணாலும் ஆண்டம் விட்ட வழி இறைவன் விட்ட வழி நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் நம்மளை வந்து இயக்குதுன்னு சொல்லி நம்பிட்டு எல்லா பாரத்தையும் கடவுளிடம் போட்டுட்டு அவன் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் சரிங்களா ஸோ அந்த இறைவன் சம்பந்தப்பட்ட அந்த இறைவன் சம்பந்தப்பட்ட ஆள் வார்த்தைகள் வருது அந்த மாதிரி ஆட்கள் கிட்டே தான் நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கணுமே தவிர வேற யாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் கூடாது ஒரு எழுபது வயசு இருக்குது எண்பது வயசு இருக்குது ஆயூர் வயசில் பெரிய ஒருப்பா அப்படின்னு சொல்லி ஊந்து ஆசீர்வாதம் கூடாது அதெல்லாம் சும்மா கதை ஆசீர்வாதம் வாங்கவே கூடாது ஒரு சிக்கரி கேரக்டர் எண்பத்தி நாலு வயசு நீங்கள் காலில் ஊந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை என்னான்னு வாழ்த்துவான் அவன் நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன சொல்லுவான் பத்தியா என் காலில் வந்து ஊந்த அவன் பற்றியாவன் எனக்கு தெரியும் அவன் என் காலில் வந்து விழுவான்ட்டு இது சிக்கரி கேரக்டரு இதே ஸ்வீட் சேஷ்னட் கேரக்டர் அப்படி கிடையாது நீங்கள் காலில் விழுந்தாலும் அது ஐம்பது வயசாக இருக்கட்டும் எண்பத்தி நாலு வயசாக இருந்தாலும் நீங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோன்னே அவன் பாக்கெட்டில் என்ன இருக்கோ அந்த காசு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க பெண்களாக இருந்தாங்கன்னா வீட்டிலேருந்து குங்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவான் ஸ்வீட் சேஷ்னட் கேரக்டர் வயசு அதிகமாக இருந்தால் ஆசீர்வாதம் வாங்கிடணுன்றது நீங்கள் இது பண்ணக்கூடாது அந்த அன்பான உள்ளம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி கேரக்டர் கிட்டே நீங்கள் வாங்கணும் அதுதான் வந்து ரொம்ப நல்லது இதே கிராப் ஆப்பிள் ஒரு கேரக்டர் இருக்குது தொட்டாலே அசிங்கன்னுவான் தொட்டாலே தீட்டுன்னுவான் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அவன் எப்படி நம்மளை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி நம்மளை வந்து தூக்குவான் இந்த மாதிரியான ஃப்ளவர் ரெமெடிஸ் நீங்கள் காம்பினேஷன் வந்து கம்பைன் பண்ணி பார்த்து இதெல்லாம் வந்து மனசில் நீங்கள் வச்சுக்கணுன்றதுக்காக ஆசீர்வாதம் வாங்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லார் காலிலையும் போய் விழுந்துட்டு இருக்கணுன்றது அவசியம் கிடையாது வயசானவங்கன்றதுக்காக காலில் விழுந்து அது உங்களுடைய சொந்த பிரியங்கள் நான் அதில் நான் எதுவும் சொல்ல முடியாது இயற்கையாக மலர் மருத்துவம் மலர் தீர்வுகள் மூலயமா அந்த மனங்கள் முப்பத்தெட்டு மனங்கள் வைத்து பார்த்ததில் யாரிடம் ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னா ஸ்வீட் செஸ் நெட்ன்ற ஒரு கேரக்டர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா மேலும் மேலும் நீங்கள் க்ரோத் ஆகிட்டே போவீங்க இந்த சிக்கரி இந்த வெர்வைனு வாட்ரு வைலெட்டு ஆஸ்பன் மிமிலஸ்ஸு கிராப்பாப்பிள் இந்த கேர இது ஸோ மெனி சம்திங் மாதிரி கேரக்டருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்குனீங்கன்னா அந்த அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் சேஷ்னட் கேரக்டர் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க இருந்து எதாவது ஒரு பணம் பொருள் எதால் நீங்கள் வாங்குங்க கிட்டே இருக்க காசை கொடுத்துட்டு கூட அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஃபார்மாலிட்டிஸ் வாங்கிட்டு போங்க உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும் மேலும் ஒரு நல்ல பதிவில் இந்த சாப நிவர்த்தி பாவ நிவர்த்தி இதெல்லாம் இருக்குதா அதுக்கெல்லாம் மலர் மருத்துவம் இருக்கா உண்மையா இல்லையா பொய்யான்ட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய வாசுதேவ கண்ணன் இது கிளாஸ் வந்து போயிட்டே இருக்குது விருப்பம் இருக்கிறவர்கள் வந்து கிளாஸ் நீங்கள் வந்து படிக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்